ஹலோ கைஸ், வெல்கம் டு பொர்க்கியன். இன்னும் மூணு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்கு பிக் பாஸோட வின்னர் யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிய போகுது. ஸோ இன்றைக்கி தான் கடைசி டேட். யார் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணுமோ ஓட்டு போட்டுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 50 ஓட்டு தானே. ஸோ யார் யாருக்கு போடணுமோ போட்டுக்கோங்க. இருக்கிறது 5 பேர் ரோமு, சியோ, ஆரி, பாலாஜி, ரம்யா பண்ணிடா, 5 பேர். ஸோ 5 பேரில் யார் யாருக்கு ஓட்டு போடணுமோ நீங்கள் போட்டுருங்க. அண்ட் எஸ்டர்டே எபிசோடில் கேபி ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் வின் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம வின் பண்ண போகிறதுல ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது ரொம்ப பெருமையான விஷயம்னு சொல்லிட்டு கேபி 5 லட்சத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பட் பிக் பாஸ் வந்து அமௌண்ட்லாம் எவ்வளோ அதிகமாக வைக்க போகிறோம் அப்படிலாம் அவர் சொல்லலை. அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பஸ்ஸர் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துணும்னு சொன்னாங்க. கேபி வந்து போன சீசனில் 5 லட்சம் தான் கொடுத்ததே, அதனால் 5 லட்சம் தான் ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ரியோ எடுக்கலாம்னு நினச்சாரு. பட் கேபி போயிட்டு உடனே சடனாக எடுத்துட்டாங்க. எதுவுமே யோசிக்கல. ரீசன் அவங்க சொன்னது என்னென்னா, வெளியே போயிட்டு எங்கள் அம்மா பார்த்துக்கணும், ப்ளஸ் அவங்க நினச்ச விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும்ல. வெளியே போயிட்டு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போவோம். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டும் பெருமையான ஒரு நாட்கள் இந்த நாளில் நம்ம இருந்துட்டோம். ஸோ எந்த ஒரு தப்போ நம்ம பண்ணலாம், மக்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வின்ன டைட்டில் ரன்னரப்பாக அடிக்க போகிறதில்ல, டைட்டிலும் அடிக்க போகிறதில்ல. அதனால் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்துக்கணும், ப்ளஸ் வெளியே கேபிக்கு வந்து அவங்களோட ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ரியோ வெளியே போனாங்கன்னா அவங்க வந்து மூவி நடிச்சுட்டு இருக்காங்க, நிறையா காமெடி சீன்ஸில் கூட ஃப்ரெண்ட் கேரக்டரில் கூட வருவாங்க அண்ட் ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் டிவியில். அண்ட் சோமு வெளியே போனால் கூட அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ பாக்ஸிங் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ ரேப் பாடுறாரு. ஸோ சோமும் பார்த்தீங்கன்னா காமெடி நல்லா வருது. ஸோ காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கிறதுனால அவருக்கும் மூவி சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாலாஜிக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் கரியர் அப்படின்றது அவர் ஏதோ ஒன்று பார்த்துட்டு போயிட்டு வரேன், ஏன் ஹீரோவாக கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது பாலாஜிக்கு. அண்ட் ஆரி எப்பவும் போல் அவர் ஹீரோவாக நடிச்சுட்டு அவர் பாட்டுட்டு ஒரு பக்கம் போகப்போறாரு. ஸோ ரம்யா பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அப்படின்ற கரியரில் அவங்களும் போயிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ கேபிக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால் அவங்க 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஸ்மார்ட் மூவ் தான். யாருமே ஏன் கேபி எடுத்தாங்க அப்படிலாம் பேசவே தேவையில்ல. ஸ்மார்ட்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. பட் ரியோ எதுக்கு தேவையில்லாத ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ரியோ மொட்டமாக அர்ச்சனா வந்து யூ நிஜமாக சொல்கிறாங்க, இன்னும் திருந்தலை அவங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ரியோவை பார்த்துரும். ரியோ வந்து நான் வெளியே போயிடுறேன், எனக்கு அந்த கேஷ் வந்து அதான் நான் எடுத்துக்கின்னு போயிட்டேன், நீ வந்து ஃபைனல் இருக்கேன் இருக்குன்னு சொன்னார். ஆக்சுவலாக ரியோவுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படின்றது தேவையில்ல. அவரோட கரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் பண்ணுறது மூவின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறாரு. பட் கேபிக்கு அப்படி கிடையாது. கேபி வந்து தெளிவாக ஸ்மார்ட்டாக யோசிச்சு தான் எடுத்திருக்காங்க. ரியோ இந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாத ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. உங்களுக்கு அது வந்து என்னடா ரியோ ஃபீல் பண்ணுறாரு அப்படி கூட இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கும், நிறைய பேருக்கு இப்படி இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு இப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி எமோஷ்னலாக யோசிச்சு அப்படி இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ரியோ இந்த இடத்துல வந்து டபுள் சைடாகவும் நம்ம யோசிக்கலாம். சரி ஓகே, ரியோ கூட நம்ம விட்டுடலாம். சரி ஓகே, அவர் வந்து இருக்கேபி நீ ஃபைனல் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி ஏதோ சொன்னார், ஓகே அப்செட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அர்ச்சனா பாருங்களேன், வந்து 3 நாளில் வந்து என்னென்னலாம் பேசுகிறோமோ பேசி பத்த வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேபி போகும்போது ஐயோ கேபி கேபின்னு சொல்லிட்டு கேபி போட பிறகு அழுது சத்தியமாக சொல்கிறேங்க, முடியல என்னால். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருந்தது? ஐயோ பார்த்தாலே கடுப்பாவது, எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டீங்க கடைசியில், ரச்சனாவை கூட்டாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அண்ட் நிஷா கூட பார்த்தீங்கன்னா நீ எதுக்குடா போகணும்னு சொல்லிட்டு ரியோவுக்கு எப்பவும் போல பார்த்தீங்கன்னா லகேன் வந்து ரியோவுக்கு வந்து அந்த அன்பு கேங் வந்து ஒன்றாயிடுச்சு. அப்படியே நமக்குலாம் அப்படியே கடுப்பாக இருந்தது, நட்டா இதுங்களை யாரா உள்ள சேர்த்த அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவே சனம் வந்தது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தது. சனம் வந்தது, வேல்முருகன் வந்தது, ஜித்தன் ரமேஷ் வந்தது, மீதி எல்லாருமே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ச்சனா வந்தது ப்ளஸ் நிஷா வந்தது வந்து அர்ச்சனா வந்து சுத்தமாக பிடிக்கல, நிஷா வந்தது பிடிக்கல, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மீதி எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவானியும் உள்ள அமைச்சிருக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். சிவானி மட்டும் இல்லை, முக்கியமாக தாத்தாவை உள்ள அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். பட் தாத்தா வரல, மேபி அவெல்லாம் வரப்போறதில்ல. ஆயிடுச்சு, ஃப்ரைடேவே வந்துடுச்சு, சாட்டர்டே மட்டும் வந்து தாத்தா என்ன பண்ண போகிறாரு, மேபி செகண்ட் ப்ரோமோவில் காட்டுவாங்களா என்னன்றதே தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த சிவானி வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து இந்த பொண்ணு எதுவும் பண்ணலை எதுவும் பண்ணலன்னு சொல்லி கடைசி 2 வாரத்தில் நான் யாருன்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் சிவானி எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனிவே கைஸ், பாலா இதில் வந்து கெத்தை மெயின்டைன் பண்ணுறா சொல்லிட்டு சிவானிக்கிட்ட பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்தார். அது ஏன் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யாரோட ஃபேன்ஸ் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷாம், சீ டுமாரோ.